வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். திஸ் இஸ் டியாஸ் கார்டு ஒயிட் யூடியூப் சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ வந்து டிடிஎம் சேலஞ்ச் லாஸ்ட் 31 போய்கிட்டிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பிடிச்ச மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, ஏன்னா நாங்கள் வந்துட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ட்லாம் இல்லை. என்ன சொல்கிறது, எங்கள் வீடியோஸ்லையோ இல்லை கமெண்ட்ரிலையோ இல்லை எதுலையாச்சும் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிப்போம்ல, இப்படி பிடிச்சதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து டிஆர் ஃபேமிலிக்கு வரீங்கன்னா நீங்கள் வந்து லைஃப் லாங் கூட ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்துட்டு மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. யார் யாருக்கு மேட்ச் அப்புடின்னு கேட்டிங்கன்னா வந்து என்பிடி டீம் வெர்சஸ் TN01 டீம். இப்போ மேட்ச் இவங்க ரெண்டு பேருமே டிடிஎம்ல நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, இப்போ தான் பார்க்குறோம். ஸோ வந்துட்டு எப்படி ஆடுவாங்கன்னு நமக்கு வந்து ஐடியாவே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ரெண்டு கிள் கிடச்சிருக்கு, எந்த டீம்னு கேட்டிங்கன்னா என்பிடி டீமுக்கு. ஓகே, அவங்களுக்கு ஒரு கிள் கிடச்சிருக்கு TN01. அந்த ஒரு கிள் எடுத்தவர் யார்னா ஹல்க் பாய். இந்த ஒரு கிள் எடுத்திருக்காப்புல ஹல்க் பாய் ஒரு கல் எடுத்திருக்காப்புல. எனக்கு ஃபோன் வேறு வருது அடுத்த மேட்ச்சுக்கு. ஓகே, என்பிடி பேண்டா இப்போ மேட்ச் போய்கிட்டு இருக்கு. என்பிடி பேண்டா இங்கே வந்து பாம் கனெக்ட் பண்ணுறாங்க. 5-2 இருக்குது. இப்போ ப்ளூ டீம் செம்மையாக லீட் எடுத்திருக்காங்க ஸ்டார்டிங்லேயே. அங்கே உள்ள ஃபைட் போயிட்டுருக்கு. வாங்க நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வருவோம். இங்கே என்பிடி சிவாவை அடிச்சு விட்ருக்காங்க. ஸோ 5-3 ஆயிருக்கு. திருப்பி இங்கே ஒருத்தர் வந்து மாட்டிருக்காரா பார்க்கணும். ஸ்வாட் ஒய்கே அடிச்சிருக்காங்க. 4-5 ஆயிருக்கு. இப்போ விட்ட லீடை பிடிக்கிறாங்களா நம்ம டீம்? இல்லை, 8 ஆயிடுச்சு ஒரு நிமிஷத்தில். ஓகே, 8-5 இருக்குது. இங்கே என்பிடி சிவா இருக்காப்புல. ஓகே, இவங்க நின்றுட்டே ஸ்ப்ரே பண்ணுறாங்க. லிட்டில் பிட் கொஞ்சம் மூமெண்ட் தேவை. ஓகே, மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். 9-6 யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் மேட்டருங்க. ஸ்டார்டிங் ஃபினிஷிங் மிட்டில் எப்படி போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மேட்டரே இல்லை. கடைசியில் யார் நல்லா முடிக்கிறோம் அது மட்டும்தான். ஓகே, இப்படி தான் ஃபைட்டிங் போயிட்டு இருக்கு. என்பிடி ஹல்க் இவங்க டீமில் யார் அதிக கிள் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டீமில் நிறைய பேர் நிறைய கிள் எடுத்திருக்காங்க. என்பிடி சிவா 5 அவரை முடிச்சு விட்டுருப்பாங்க போல். இவங்க டீமில் அடுத்த பட்டமாக அதிக கிள் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பது ஹல்க் பேட்டா. ஹல்க் வந்து என்ன தான் அவஞ்சர்ஸில் நல்லா விளாண்டாலும் இங்கேயும் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இன்னும் இங்கே இன்னொருத்தர் வந்ததை பார்க்காம இங்கே போய் சவத்தில் போயிட்டு சுட்டுக்கிட்டு இருக்காப்புல. அங்கே என்பிடி சிவாக்கு லைஃப் கம்மியாக தான் இருக்குது. ஏர்னா அடிச்சலாம், ஆனால் அங்கேயிருந்து பாம் கனெக்ட் பண்ணி அவரை முடிச்சு விட்ருக்காங்க. ஓகே, இவங்க டீமில் பேண்டா இப்போ 6 கிலோமீட்டர் எடுத்துருக்காரு. ஸ்லைடை போட்டு ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்காப்புல. ஃப்ளைட்டில் தான் ஃப்ரண்ட்டில் ஹல்க் வந்துகிட்டு இருக்காப்புல. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கேப்டன் அமெரிக்கா அங்கிட்டு இருக்காப்புல. ஓகே, பேண்டாவை மறுக்கையாக பண்ணிட்டாங்க டீம் எல்லோரும் சேர்ந்து. அடுத்து வந்து என்பிடி பேண்டாவை அடிச்சுட்ருக்காரு. TN01 டோனி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. 11-17 இருக்குது. பேண்டா இங்கேருந்து பாம் கனெக்ட் பண்ணுறாரு. பாம் போய் கரெக்டாக கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது தான் மேட்டர். பார்க்கலாம், நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் அதை. ஓகே, மேட்ச் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 2 ஆயிடுச்சு. ஓகே, TN01 தார். ஓகே, இங்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள் இவர் கேப்டன் எப்படி வந்து நிற்கிறாரு. ஆள் வந்ததே பார்க்கல அவரு. ஓகே, இப்போ அடுத்து யார் உங்கள் டீமில் அதிக கிலோ எடுத்துருக்காங்க? இவங்க டீமில் 2 5 கிலோ எடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அவங்க டீம் எங்கேயோ இருக்காங்க. இமாலய வெற்றிலாம் சொல்ல முடியாது. என்ன சொல்கிறது, அவ்வளோக்கு லீடு வச்சிருக்காங்க. லீடு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸில் இருக்குது. 7 கிலோமீட்டர் லீடு இருக்குது. இங்கே பாருங்கள் என்பிடி சிவா ரைட்டில் வந்தவங்க பார்க்கவே இல்லை. ஓகே, தார் அடிச்சிட்டாப்ல சிவா. ஓகே, ரெண்டு பேருமே மாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து அவெஞ்சர்ஸ் ஃபேன் போல. TN01 நான் அவங்க அதில் பார்த்தாலே தெரியும். ஹல்க்கு, தாரு, டோனி ஸ்டார்க்கு, கேப்டன் அமெரிக்கா. ஓகே ப்ரோ, பிக் ஃபேன் பாய். ஓகே, இப்போ மேட்ச் இப்படி தான் போயிட்டு இருக்கு. 24-15 இருக்குது. செம்மையாக லீட் எடுத்துகிட்ருக்காங்க என்பிடி டீம். பேண்டா வேறு லெவல் பண்ணிகிட்ருக்காப்புல. அவங்க டீமில் ஸ்வாட் ஒய்கே ஒரே ஒரு கில் தான் எடுத்துருக்காரு. மற்றபடி எல்லாருமே நல்லா தான் ஆடிட்டுருக்காங்க. ஸ்வாட் ஒய்கே பின்னாடி டிஃபெண்டிங்கில் ஜஸ்ட்டு நின்றுட்டு இருக்காப்புல. கேடியும் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கால் வருது. ஓகே, இருங்க. ஓகே, இப்படி தான் போயிட்டுருக்கு. 28-19 இருக்குது. ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓ, ரெண்டு பேர் இங்கே நிற்கிறாங்க. ரெண்டு பேரையும் முடிச்சுட்டாங்களா? இல்லை, TN01 டோனி அவர் அழுத்தி விட்ருக்காப்புல. 20-30 இருக்குது. 10 கிலோமீட்டர் லீட் இருக்குது. இப்போ டோனி ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காப்புல. ஓகே, சிவா பாய் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும். அச்சா பாய், அச்சா பாய். 30-21 இருக்குது. ஓகே, TN01 தார். அங்கே டோனிக்கு ஸ்ப்ரேயாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஆசம். இங்கே சுற்று போட்டிருக்காங்களா சிவாக்கு? சொன்ன மாதிரி சுற்று போட்டிருக்காங்க. 22-33 ஆனாலுமே 11 கிலோமீட்டர் லீட் இருக்குது. நான் அவங்க டீமில் ரெண்டு பேர் 11 கிலோமீட்டர் எடுத்துட்டாங்க. இவங்க இதில் அதிக கிளே ஹல்க்கும் டோனியும் தான். ஓகே, பார்க்கலாம். கடைசியில் மேட்ச் உங்கள் கையில் தான் போயிருக்கு. என்பிடி பேண்டா வேறு லெவலில் விளாண்டுருக்காங்க. ஆக்சுவலி இன்றைக்கி 35 கிலோமீட்டர் எடுத்துட்டாங்க. மேட்ச் ஆரம்பிச்சு 4 தான் அது. ஓகே, ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காங்க. ஆல்ரெடி ஹாசன் பாய் 9 கிலோமீட்டர் எடுத்திருக்காப்புல. அவர் என்ன பண்ணுறாரு, கேப்டன் டோனி ரெண்டு பேர் மாட்டிருக்காங்க. அவரோட ஸ்ப்ரேயில் வேறு லெவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. ஹாசன் காட்டில் இன்றைக்கி மழை தான். ஒருத்தர் தான் மாட்டினாரா? ஓகே, அடுத்து இன்னொருத்தர் வந்தாப்புல. தாரையும் முடிச்சு விட்ருக்காப்புல நம்ம தலைவரே. அடுத்து எல்லாருக்குமே ஸ்ப்ரேயை போடுறாரு. என்பிடி ஹாசன் ப்ரோ சொன்ன மாதிரி மேட்ச்சே முடிச்சுட்டு போயிட்டார். இவங்க டீமில் 3 பேர் 12 கிள் சொன்ன மாதிரி செமையான டீம் ஒர்க். இவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆடிக்கலாம். TN01 ஓகே ப்ரோ, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ப்ரோ. நல்லா ஆடுங்க. ஓகே, டாடா பை பை. சி யூ கேட்ச் யூ சூன். யூ ஆர் சைனிங் ஆஃப்.